ശ്രീ ഗുരുഭ്യോ നമഃ. നമസ്കാരം. ശ്രീ സൗന്ദര്യലഹരി ശ്ലോകം 7. ശ്രീ ആഹോ പുരുഷികായൈ നമഃ. ശത്രുക്കളെ വെട്ടി കൊള്ള ശത്രു ജയാർത്ഥം இந்த ஸ்லோகத்த சொல்லணும். இந்த ஸ்லோகத்துல ஸ்ரீ தேவியோட திவ்ய ரூபம் சொல்லப்பட்டிருக்கு. க்வணத் காஞ்சி தாம கரிகலப கும்பஸ்தனநத பரிக்ஷீண மத்யே பரிணத ஷரச்சந்திர வதனா தனுர் பாணான் பாஷம் ஸ்ரீனிமபி ததானா கரதலைஹி புரஸ்தா தாஸ்தான்னஹ புரமதிது ராகோ புருஷிகா. க்வணத் காஞ்சி தாம கரிகலப கும்பஸ்தனநத பரிக்ஷீண மத்யே பரிணத ஷரச்சந்திரவதனா தனுர்பாணான் பாஷம் ஸ்ரீனிமபி ததானா கரதலைஹி புரஸ்தா தாஸ்தான்னஹ புரமதிது ராகோ புருஷிகா. க்வணத் காஞ்சி தாம கரிகலப கும்பஸ்தனநத பரிக்ஷீண மத்யே பரிணத ஷரச்சந்திரவதனா தனுர்பாணான் பாஷம் ஸ்ரீனிமபி ததானா கரதலைஹி புரஸ்தா தாஸ்தான்னஹ புரமதிது ராகோ புருஷிகா. இந்த ஸ்லோகத்தோட பொருள், இதுவரைக்கும் தேவியோட கடைக்கண், பாததூளி, திருவடி இப்படி பார்த்தோம். இந்த ஸ்லோகத்துல தான் முதல் முறையா தேவியோட திவ்ய ரூபத்தை பத்தி வர்ணிச்சிருக்கு. அம்பிகை இடையில சலங்கைகள் கிளுகிளுன்னு ஒழிக்கக்கூடிய தங்க ஒட்டியானம் போட்டுருக்கா. யானையோட மத்தகம் போன்ற பெருத்த ஸ்தனங்கள்னால சற்று வணங்கின வடிவுடையவளா இருக்கா. இடை மெலிந்து அழகாக காட்சியளிக்கிறா. சரத்காலத்து பூர்ணச்சந்திரன் எப்படி இருக்கும் அது போல அவளுடைய திருமுகம் அப்படியே ஜொலிக்கிறது. அவளுடைய கைகள்ல கரும்பாலான வில், புஷ்பத்தாலான பானம், பாசம், ஈட்டி, அங்குசம் இதெல்லாம் கையில வச்சிருக்கா. இப்படி அலங்காரமா இருக்கக்கூடிய அன்னை பராசக்தியே எங்களுக்கு காட்சி தருவாயாக அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்துல பகவத்பாதாள் சொல்றா. இதுல மன்மதனுக்கும் கரும்பு வில், அம்பாளுக்கும் கரும்பு வில், அவனுக்கும் பஞ்சபானம் புஷ்பம் தான், இவளுக்கும் பஞ்சபானம் புஷ்பம் தான். இத பற்றி மூகக்கவி, உன்னுடைய கட்டாட்சம் சிவனோட மோகத்தை உண்டு பண்றது, மனுஷாலோட மோகத்தை அடக்கிடுறது அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு மகாபரிவா அழகா சொல்லியிருக்கா. சோ இதுல அம்பாளோட ஸ்வரூபம் அழகா வர்ணனை செய்யப்பட்டிருக்கு. க்வணத் காஞ்சி தாமா கரிகலப கும்பஸ்தனநத பரிக்ஷீணா மத்யே பரிணத ஷரச்சந்திரவதனா தனுர்பாணான் பாஷம் ஸ்ரீனிமபி ததானா கரதலைஹி புரஸ்தா தாஸ்தான்னஹ புரமதிது ராகோ புருஷிகா. ஜப்பமுறையும் பலனும். கிழக்கு முகமாக அமர்ந்து 12 நாட்கள் தினமும் 1000 முறை இந்த ஸ்லோகத்தை ஜபம் செய்தால் அரசாங்க காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும், பகைவரை வெல்லலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நைவேத்தியம் அன்னமும் பாயசமும். ஸ்ரீ ஆஹோ புருஷிகாயை நமஹ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. நமஸ்காரம்.